ஹாய் காய்ஸ், இட்ஸ் அகைன் த்ரூ கரூர் மீடியா. நான் உங்கள் மணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிவ்யூவும் கிடையாது, ட்ரெண்டிங் கான்செப்ட்டும் கிடையாது. எனக்கு உலகநாயகனோட பிறந்த நாள், அதை முன்னிட்டு என்னுடைய சொந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய பேஸை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பல தரப்பட்ட மக்கள், சாமானிய மக்கள், அவங்க பார்வையில் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கரூர் மீடியா மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வாங்க, மக்கள் கிட்ட கேட்போம். என்ன சொல்லுங்க? யாரு வேணா வாங்க, என்ன வேணா பண்ணு, தமிழ்நாட்டை மட்டும் சீராக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓகே, தொடர்ந்து மக்கள் கருத்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பெண்மணிகள் கருத்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். கமல் சாரோட அரசியல் பிரவேசத்தை பத்தி சொல்லுங்க மேம். உங்க பேர் என்ன பண்ணுவீங்க? பேங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சொல்லுங்க. கமல் சார் வந்து புதுசாக கட்சியாக இருந்து போகணும் அப்படின்னு சொல்லி அபிஷேகாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன? அவர் வந்து நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக, நல்லா எல்லாமே கான்டெக்ட் பண்ணி கொண்டு போவார். அவர் இப்போ மணியெல்லாம் சேமித்து வச்சுட்டாருனால எனக்கு அவருக்கு மனம் ஆசை வந்து கிடையாது. வந்தால் கண்டிப்பாக நல்லா தான் பண்ணுவார், வந்தால் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கீங்க. ஓட்டு அவருக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு? கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நாட்டிலவாதி, அவருக்கு வந்து கடவுள் மேலாம் நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே கொஞ்சம் சுற்றுலா இருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டத்தில் இருக்கும். தமிழ் வந்து சொல்லுவார் அப்படின்னு நம்புறோம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பார்ப்போம் மக்கள் கருத்து அப்படின்னு சொல்லி. எனக்கு வேலை இருக்குப்பா, உடுப்பா, நான் வெளியே போகணும்ப்பா அப்படிங்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்லண்ணே, நீங்கள் சொல்லிட்டு போங்க, உங்கள் கருத்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லி குடிச்சு நிற்க வச்சு அண்ணன் பேசிகிட்டு இருக்கோம். அண்ணா சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என் பேர் எஸ்வி செல்வம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து வக்கீல வேலை பார்க்குறேன். வக்கீல? வக்கீலாக இருக்கீங்க. ஓகே, ஒரு லாயர் அவர் என்ன கருத்து சொல்கிறார் அப்படிங்கிறத கேட்போம். சொல்லுங்கள். சரிங்க, நான் வந்து சூப்பர் ஸ்டார் வேணும், உலக நேரம் வேணும். தலை தளபதியை வந்து ரெண்டு ஸ்டாரில் வந்து யாரும் வந்து இது பண்ண. இது வந்து முற்றிலுமான வித்தியாசமான கருத்தாக இருக்குது. உலக நாயகனும் வேணாம், எனக்கு ரஜினிகாந்தும் வேணாம், தலை தளபதி இவங்க ரெண்டு பேர்த்துல யாரும் அவன் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஓட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காரு. அதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது தெரில. நம்ம மெர்சியல் இஷ்யூக்கு போனோம்னா இது ஒரு பெரிய கதையாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேரம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்போம். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, என்ன பண்ணிட்டு? அவ்வளோ சொல்லுங்க. உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? அவர் சொன்னாரு எனக்கு வந்து உலகநாயகன் வேணா, சூப்பர் ஸ்டார் வேணா, தலை தளபதி அவங்க ரெண்டு பேரும் யாரும் சொல்லுவாங்க. அதேதான், என்னோட பதிலும் அதேதான். அண்ணனோட பதில முட்டிலும் ஒரு வித்தியாசமான பதில் தான். எங்களுக்கு தலை எல்லாம் தளபதி தான் வேணும், உலகநாயகனும் சூப்பர் ஸ்டார் வேணாம் அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து பார்ப்போம் மக்கள் கருத்து எப்படி இருக்கு. ஓகே, பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்மகிட்ட ஒரு ஐயா இருக்காரு, அவர் பேர் என்ன, என்ன பண்ணிட்டு இருக்காரு முதல்ல கேட்போம். ஐயா சொல்லுவாங்க, பேர் என்ன, என்ன பண்ணிட்டு? என் பேர் பாலசுந்தரம், நான் அக்கௌண்டண்டாக இருக்கிறேன். சூப்பர் ஐயா. ஐயா, இப்போ கமல் வந்து அஃபீஷியலாகவே சொல்லிட்டாருல, நான் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டாருல, அவரோட அரசியல் பிரவேசத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஒரு நல்ல மனுஷன் அரசியலுக்கு வந்து நாட்டை நல்ல முறையில் காப்பாற்றணும், கொள்ளையர்களை வந்து முதல்ல வீட்டுக்கு அனுப்பிடுவேன். அவங்ககிட்ட இருக்கிற முதலீடு போக்குவரத்து எல்லாம் கொள்ளையடிக்கிறது போல ஜப்தி பண்ணணும். இது அரசாங்கத்தில் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து எல்லாருமே வந்து ஏமாத்து வேலை. ஐடியில் வந்து பிடிக்கிறாங்கன்னு பேர் சொல்லலானே தவிர மற்றபடியே பிடிச்சிட்டு எவனையுமே கன்வென்ஷன் பண்ணுறதில்லை. இது வந்து காலப்போக்கில் அப்படியே தள்ளிக்கிட்டு போயிடலாங்கிற ஒரு மெமரியிலே அவனுங்க எல்லாம் போகிற அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க திருத்தத்துக்கு கமல் கண்டிப்பாக வரணும், அவ்வளோதான். கண்டிப்பாக வரணும். தாத்தா வச்சு இந்தியன் டூ படமே எடுக்கலாம். இந்தியன் தாத்தா அளவுக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்காரு. எல்லாமே ஒரு ஏற்றுக்கக்கூடிய கருத்தாக தான் இருக்குது. கொள்ளைங்கிற விஷயமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கமலோட அரசியல் பிரவேசம் நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பார்ப்போம் மக்கள் என்னென்ன கருத்துக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ ரெண்டு துடிப்பான கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க. கல்லூரி மாணவர்கள் கருத்து எப்பவுமே வித்தியாசமாக தான் இருக்கும். கல்லூரி மாணவர்களோட கருத்து புதுமையாக இருக்கும். கமல் சார் இப்படி சொல்லியிருக்காரு, அரசியலோட பிரவேசம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கல்லூரி மாணவர்கள் பார்வையில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சார் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன?
உங்கள் காலேஜ் உங்கள் பேர் திவாங்க. ஆ சொல்லுங்கள். இப்போ கமல் சார் சொல்லியிருக்காரு அரசியல் பிரவேசம் வரப்போகிறேன், என்னோடய கிளைகள்லாம் ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ராங் பண்ணணும், பேசிக் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அரசியல் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது உங்கள் பார்வையில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க? அவர் அரசியல் வந்தால் நல்லது தான், ஏன்னா இப்போ அரசியலுக்கும் மீடியாவுக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஐ மீன்ஸ் மெர்சல் படத்தை வந்தது கூட இப்போ பிரச்சனை வந்தது அரசியல் பற்றி உள்ளே இழுக்கும். அதனால் அவரும் ஒரு நடிகர், அதனால் அவர் அரசியல் வந்தாருன்னா பெட்டராக தான் இருக்கும் நடிகர்கள் எல்லாத்துக்கும். இவங்களோட தரப்பும் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும், பெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வேறு சில நேயர்கள் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். சொல்லுங்கள் சாகுலமே, இன்னைக்கு வந்து கமல் சாரோட பர்த்டே, இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு அரசியல் பிரவேசம் உறுதி தான், கண்டிப்பாக கட்சி தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் அது எப்படி ஒரு மக்கள் வாழ்க்கையில் பார்க்கப்படும் நினைக்கிறீங்க? கமல் சார் வர்றது இதான் ஃபஸ்ட் டைம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் நினைக்கிறாரு. பாப்பா மக்கள் தொடர்ந்து என்ன கருத்து பேசிக்கிறாங்க? ஆட்டோக்காரன் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஃப்ரெண்டு ஆட்டோக்காரனை இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். கமல் அரசியல் பிரதேசத்தை பற்றி யார் வேணாலும் வரலாங்க, அவங்க வந்து சரி பண்ணலாம். சொல்கிறத வச்சு பார்க்குறப்ப எஸ், யார் வேணால் அரசியலுக்கு வரலாம், அது உங்களோட உரிமைங்க, அதெல்லாம் நம்ம போய் கேட்க முடியாது. கமல் வரேன்னு சொல்கிறாருன்னா வரட்டும், அது நாளைக்கு யார் வரேன்னு சொன்னாலும் வரட்டும். என் பார்த்துட்டு இருக்கு, நீங்களே கூட புதுக்கட்சி ஆரம்பிங்க, ஓட்டு போடுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. பாப்பா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு, இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். சார் சொல்லுங்கள் உங்கள் பேர். பாபு பிரசாத் சார் சொல்லுங்கள், கமல் சார் அரசியல் வரேன் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக சொல்லிட்டாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் வரது நல்ல விஷயம் தான், வரது ரொம்ப காண்டிடேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், நல்லது செய்யணும் கொஞ்சம் போராட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஜாஸ்தியாக போகிறோம் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணார்னா ஏதாவது ஒரு ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாரு. காம்படிட்டிவ் வேர்ல்டு அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஓகே, தொடர்ந்து மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அண்ணன் பார்க்கவே ஒரு கட்சிக்காரர் மாதிரி தான் இருக்காரு அப்படிங்கிற காரணத்தினால முறைக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக கருத்து நல்ல கருத்தாக சொல்லுவார் அப்படிங்கிற என் கணிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே அண்ணா சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? சதீஷ்குமார். சதீஷ்குமார் நான் என்ன பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. சொல்லுங்கள், கமல் சார் வந்து அஃபீஷியலாக சொல்லிட்டாரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அரசியல் பிரவேசம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மக்களுக்கு சொல்லுங்கள். அதாவது அரசியல், அதாவது கட்சிக்கு வரதுன்னா எம்ஜிஆர் காலத்தோடு போச்சுங்களேன், எம்ஜிஆர் காலத்தோடு போயிடுச்சு நடிகர், அவர் மக்களுக்கு எல்லாமே இருந்தார், அதனால் வந்தார் பண்ணார் எல்லாம் செஞ்சார். இப்போ இருக்கிற நடிகர்லாம் வந்து அந்தளவுக்கு ஒத்துவராது, அவங்க படத்தோட வாழ்க்கையோட வந்து அந்த இதுக்கு வேணால் ஒத்துவரும், நிஜ வாழ்க்கைக்கு வந்து அது ஒத்துவராது. இருக்கிற தலைவர்களாமே ஒன்றும் சரியாக இது பண்ணுறதில்லை, இதுக்கு மேலே கட்சி சினிமாக்காரங்க வந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, அதனால் அது வந்து வேஸ்ட். ஆரசாரமான பதிவு தான் அது, ரீலுக்கு தானே ஓகே, ஆனால் ரியலாலாம் செல்ஃபே எடுக்காது அப்படின்ட்டுருக்காரு. இது அவரோட கருத்தாக இருக்குது. தொடர்ந்து மக்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம என்ன பரபரப்பாக ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேகலாம் மாட்டிட்டு கிளம்பிட்டு இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு தான் தெரிவி எடுத்துருக்கோம். அப்போ கமல் சாரோட அரசியல் பிரவேசத்தை பற்றி நம்ம அண்ணன் என்ன நினைக்கிறாருன்னு பார்ப்போம். ஆனால் உங்கள் பேர் சொல்லுங்கள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ராமலாசன். ஓகே சொல்லுங்கள், கமல் சாரோட அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கும் போதுன்னு நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன? அரசியல் பிரச்சனை வரணும் சார், நதிநீர் பிரச்சனையே ஒன்றும் எனக்குங்க சார், விவசாயியோட பிரச்சனை கேட்கணும் கண்டிப்பாக வரணும், வந்தே ஆகணும், நதிநீர் பிரச்சனையை முதன்மை எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்காரு. ரொம்ப ஒரு உக்கரமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். எஸ் தொடர்ந்து மக்கள் கருத்து கேட்டுட்ருக்கோம், வேறு சில தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம்.